சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆரி ஆந்தம் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் சனம் ஷெட்டி தான் ரொம்பவே ப்ரௌடாக இதை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆரி ஆந்தம் அப்படின்றது டீசர் மட்டும்தான், அந்த வீடியோ டீசர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. முழு பாட்டு வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக பேபிகள் அந்த பாட்டோட செகண்ட் வெர்ஷனை, லிரிக்கல் வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேபிகள் பாட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன ஆரி அவர்களுடைய மாலை பொழுதின் மயக்கத்திலே இந்த படத்தில் வந்த பாட்டு தான் பேபிகள். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன ஒரு ரிங்டோன், ஒரு பாட்டு. நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஓ பேபிகள் அந்த பாட்டு. சோ இந்த பாட்டோட செகண்ட் வெர்ஷனை தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் லிரிக்கல் வீடியோவை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டு நேத்து தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்குள்ளேயே 300K இது வந்து வியூஸ் போயிருக்கு அண்ட் 40K லைக்ஸும் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, 2000 மேல நிறைய பேர் பயங்கரமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஏன்னா ஆரி பிரதருக்கு இப்ப பயங்கர ஃபேன் ஃபாலோயிங், அதுவும் ஆர்மி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கும்போது கவலைப்படவே தேவையில்லை. எல்லாருமே செம்மையான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பத்தி கமெண்ட் பண்றது இருக்கட்டும், இப்போ அவருடைய வைஃப் பத்தி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு கேர்ள்ஸ், அவங்களுடைய வைஃப் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு உமன் அப்படின்றதுனால சொல்றேன், இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்கும்போது அவங்க வைஃப்க்கு அவரை இன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரௌடான மூமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வைஃப் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேர்ளா என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு கமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நோ பிரச்சாரம், நோ பாலிடிக்ஸ், நோ பிளேம் கேம், நோ பிரைப், நோ ஹர்ட்டிங் அதர்ஸ், ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட். ஆரி ப்ரோ, நீங்க தான் ட்ரூ லீடர், எங்க இதயத்தை எல்லாத்தையுமே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப இரும்பு இதயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீப் ராக்கிங் ஆரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிக் பாஸை எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அர்ஜுனன் அவர்களை வாழ்த்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கரமான மக்கள் ஆரி பிரதருக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஆரி பிரதருக்கு மட்டும் கிடையாது, பாலாஜிக்கும் எக்கச்சக்கமான பேருங்க, அவங்களுக்கும் பெரிய பெரிய ஆர்மியெல்லாம் இருக்குங்க இல்லையா. சோ ஈக்குவலா ஆரி பிரதருக்கு ஈக்குவலா தான் பாலாஜியோட ஃபேன்ஸும் இருக்காங்க. சோ பாலாஜியோட ஃபேன்ஸும் இவர் ஃபைனலுக்கு போனதுல இருந்து இவருக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சோசியல் மீடியால வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் ஒரு ட்ரூ டிசர்விங் பர்சன், அவரா இருந்தாரு, இந்த வயசுல இருக்கிற கஷ்டப்படுற ஒரு பசங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காரு அப்படின்னு பாலாவையும் பயங்கரமா எல்லாருமே வாழ்த்தி வாழ்த்துக்களை சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சுட்டு வராங்க. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை, அதுவும் இந்த பேபிகள் இந்த பாட்டோட செகண்ட் வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆரி பிரதர் பயங்கரமா ரொம்பவே ஸ்மார்ட்டா போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிருக்காரு, இதோட மேக்கிங் எல்லாம் இந்த சாங்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.